வாட்ஸ்அப் செயலியின் மிக முக்கிய பாதுகாப்பு அம்சமான என் டு என் என்கிரிப்ஷன் முறையை உடைக்க மத்திய அரசு விரும்பினால் இந்தியாவிலிருந்து வெளியேறுவோம் என்று வாட்ஸ்அப் நிறுவனம் கூறியுள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இன்று இந்தியாவில் தொழில் மற்றும் தனிப்பட்ட காரணங்கள் என்று எதுவாக இருந்தாலும் ஒருவருடன் நாம் அன்றாடம் உரையாடுவதற்கு மிகவும் நம்பகமான ஒரு செயலியாக வாட்ஸ்அப் இருக்கிறது. இந்த நிலையில் தான் என் டு என் என்கிரிப்ஷன் முறையை உடைக்க கட்டாயப்படுத்தினால் இந்தியாவிலிருந்து மொத்தமாக வெளியேற நேரிடும் என்று வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் புதிய ஐடி விதிகளை கொண்டு வந்தது. இந்தியாவில் செயல்பட விரும்பும் அனைத்து சமூக வலைதள நிறுவனங்களும் இந்த புதிய விதிகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. இதற்கிடையே இந்த புதிய சட்டத்திற்கு எதிராக வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக் நிறுவனங்கள் டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார்கள். அதாவது, நீதிமன்றம் உத்தரவிடும் போது ஒரு மெசேஜை யார் அனுப்பினார்கள் என்ற விவரத்தை தெரிவிக்க வேண்டும் என்று விதி உள்ளது. இருப்பினும் வாட்ஸ்அப் நிறுவனம் என் டு என் என்கிரிப்ஷன் என்ற வசதியை வழங்குவதால் மத்திய அரசின் இந்த புதிய விதிகளை எதிர்த்தது. அதாவது, இந்த என் டு என் என்கிரிப்ஷன் என்பது ஒரு வகை பாதுகாப்பு வசதியாகும். இதனால் ஒரு மெசேஜை அனுப்பியவர் மற்றும் பெறுபவர் மட்டுமே அதை பார்க்க முடியும். சம்பந்தப்பட்ட நிறுவனமே நினைத்தாலும் அந்த மெசேஜை படிக்க முடியாது. மேலும் இது தொடர்பாக டெல்லி ஹைகோர்ட்டில் நடந்த வழக்கில் தான் என் டு என் என்கிரிப்ஷன் என்பது யூசர்களின் தனி உரிமையை பாதுகாப்பதாகவும் அதில் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்றும் வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்திற்கு இணங்குவது என்பது என்கிரிப்ஷன் ப்ராசஸை அர்த்தமில்லாமல் செய்துவிடும் என்றும் அது தனி உரிமையை மீறும் ஒரு செயல் என்றும் வாட்ஸ்அப் நிறுவனம் சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பாக வாட்ஸ்அப் நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூறுகையில், எங்கள் என்கிரிப்ஷன் முறையை உடைக்க சொன்னால் இந்தியாவை விட்டு வெளியேற நேரிடும். வாட்ஸ்அப் நிறுவனத்தை பொறுத்தவரை தனி உரிமைதான் எங்களின் முக்கிய கொள்கை. இந்த முறை இருப்பதாலேயே யூசர்கள் எங்களை நம்புகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார்கள். இருப்பினும் ஆபத்தான மெசேஜ்களை கண்டறிந்து ஆன்லைன் பாதுகாப்பை உறுதி செய்ய ஒரு மெசேஜை அனுப்பியவர் யார் என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் முக்கியமானது என்று மத்திய அரசு சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. தவறான தகவல்களை பரப்புவோர்கள் மற்றும் வன்முறையை தூண்டுபவர்களை அடையாளம் காண உதவும் பொறுப்பு சமூக வலைதளங்களுக்கு இருப்பதாக மத்திய அரசு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த இருதரப்பு வாதங்களையும் கேட்ட டெல்லி ஹைகோர்ட் இதில் சிக்கல் இருப்பது உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டது. தனி உரிமை என்பது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்க முடியாது என்ற நீதிபதி, இந்த விவகாரத்தில் ஒரு சமநிலை தேவை என்றார். மேலும் இந்த வழக்கு விசாரணையை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. வாட்ஸ்அப் இல்லாவிட்டால் என்னவாகும் என்ற கேள்வியை இளம் தலைமுறையினர் ஜஸ்ட் லைக் திட் போலவே எடுத்துக் கொள்கின்றார்கள். உலகளவில் இந்தியாவில் தான் சுமார் 48.75 கோடி பேர் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்துகின்றார்கள். எனவே இந்தியாவிற்கு குட் பை சொல்ல வேண்டும் என வாட்ஸ்அப் உறுதியாக இருந்தால் இந்தியர்களை விட வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு தான் இழப்பு அதிகம் என்று கூறுகின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே கரெக்ட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.